பாகிஸ்தானைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஒன்று மருத்துவ பணியாளர்களுடன் 50 ஆம்புலன்ஸ் வாகனங்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க முன் வந்துள்ளது. கராச்சி நகரில் உள்ள அப்துல் சத்தார் எதி என்ற தொண்டு நிறுவனத்தின் உரிமையாளர் ஃபைசல் எதி பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமது தொண்டு நிறுவனம் கராச்சி நகரில் 1800 ஆம்புலன்ஸ் வாகனங்களை இலவசமாக இயக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 50 ஆம்புலன்ஸ் வாகனங்களை இந்தியாவுக்கு உடனடியாக அனுப்பி கொரோனா நோயாளிகளுக்கு உதவிட தயாராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுபற்றி இந்திய தினசரி பத்திரிகை ஒன்றுக்கு தொலைபேசி வாயிலாக ஃபைசல் எதி அளித்த பேட்டியில், தமது தந்தை அப்துல் சத்தார் எதி குஜராத்தில் பிறந்தவர் என்றும், சுதந்திரம் கிடைத்த பிறகு பாகிஸ்தானுக்கு தமது குடும்பத்தினர் குடிபெயர்ந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் விடுத்துள்ள செய்தியில், இந்தியாவில் கொரோனா நோயாளிகள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். கொரோனாவுடன் போராடி வரும் இந்தியர்களுக்கு மனப்பூர்வ ஆதரவு தருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.